சிறப்பான தலைமுறையாற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவைப்பினர் அறிவு சகோதரர் குமரகுரு அவர்களே, கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவைப்பினர் சகோதரர் செந்தில்குமார் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமைச்சுவர் குமராஜ் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைச்சுவர் பிரபு அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அழகன் பாபு அவர்களே, மற்றும் வருகின்ற ஆர் பி பரமசிவம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டங்களுடைய நிர்வாகிகளே, ஒன்றிச்சாரர்களே, பேருக்குழுச்சாரர்களே, மறிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, கூட்டு சங்க நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, இந்த நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நரிக்குரூர் சமுதாயத்தைச் சேர்ந்த அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, விவசாயிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். 2023 துவங்கி கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகின்றன. இன்றைய தினம் 3வது நாள். இந்த சிறப்பான 2023 துவக்க விழாவே ஒரு சிறப்பான துவக்க விழாவாக சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட கடைக்கோட்டிலே வாழ்கின்ற நம்முடைய நரிக்குரு சமுதாய மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்ட கழக செயலாளர்கள் அற்புதமான 20 வீடுகளை கட்டி தந்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய சார்பாக வருகின்ற உப்பின் சார்பாகவும் அவருக்கு நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு இயக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், ஏழைகள் ஏற்றம் பெற வேண்டும், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கோட்டிலிருக்கின்ற அடித்தளத்திலே வாழ்கின்ற மக்கள் பொருளாதாரத்திலே மேம்பாடு அடைய வேண்டும், அனைவருக்கும் வீடு வேண்டும், அதே போல கொடுக்க உடை வேண்டும், உண்ண உணவு வேண்டும், இதையெல்லாம் கொடுத்த ஒரே தலைவன் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே வழியில் வந்தவர் தான் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செயல்படுத்தினார்கள். இந்த இருவரும் தலைவர்கள் ஏழைகளுக்காக பிறந்து வாழ்ந்து மறைந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித் தலைவர் பேரில் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று சொன்னார். இன்றைக்கு 20 குடும்பங்கள் ஏழையாக இருக்கின்றவர்கள் அவர் முகத்திலே சிரிப்பை பார்க்கின்றோம். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். அண்ணாவுடைய கனவை இன்றைய தினம் நாம் நனவாக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு தலைவர்கள் கண்ட கனவை நாம் லட்சியமாக எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றுகின்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகத்திலே எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் ஏழைகளுக்கு உதவுகின்ற கட்சி என்று சொன்னால் முதல் இடத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கு பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து ஏழையுடைய குழந்தைகளை வயதார உணவு கொடுத்த ஒப்பற்ற தலைவர் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே வழியில் வந்த இதே புரட்சித் தலைவி அம்மாவர்கள் நம்முடைய ஏழை குழந்தைகள் உயர்கல்வி வரை சிறப்பாக கல்வி கிடைக்கும் என்பதற்காக நிறைய திட்டங்களை கொடுத்தார். அந்த ஏழை குழந்தைகளுக்கு காலணி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு, அதை கொண்டு போகிறதுக்கு பை, பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி எல்லாம் கொடுத்த ஒரே தலைவி. இது எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியது கிடையாது. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த
ஒரு சாதாரண கடைக்கோட்டில் இருக்கின்ற விளிம்பில் இருக்கின்ற இந்த நரிக்குறவர் சமுதாயத்தில் இருக்கின்ற குழந்தைகள் கூட உயர்கல்வி வரை இலவசமாக படிக்கிறார். அதுதான் அதிமுகவுடைய திட்டம். இன்றைக்கு இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினால் இடையிலே புரட்சி தலைவி அம்மா உதயத்தில் ஏற்பட்ட அற்புதமான திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதை அதிமுக உருவாக்கி காட்டியது. ஆகவே கல்விக்கு முன்னுரிமை, ஏழைகளுடைய குழந்தை கூட உயர்கல்வி படிக்க முடியும். அந்த சாதனையை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உருவாக்கி தந்தது. அதே போல இந்த ஏழைகளுக்கு இங்கே பார்த்தால் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை கொடுக்கின்றார்கள். வீடு மட்டும் கட்டி கொடுக்கல. கழகத்தின் சார்பாக நம்முடைய மாவட்ட சாருடைய முயற்சியால் 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை இந்த நரிப்புற சமுதாயத்திற்கு வழங்கி மதிப்புள்ள பொருளை அவர்கள் விற்பனை செய்து அதில் வருகின்ற லாபத்தை வைத்து குடும்பம் நடத்துவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உதவிய ஒரே கட்சி அதிமுக கட்சி. நல்ல வீடு 20 பேர்களுக்கு நரிக்குறவ சமுதாயத்தை சேர்ந்த 20 குடும்பங்கள் அற்புதமாக வாழ அற்புதமான வீட்டை கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். கொடுக்கப்பட்டிருக்கிறது கழகத்தின் சார்பாக. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்திலே மேலும் பல திட்டங்களை மக்களுக்கு வழங்கப்படும், கொடுப்பதற்காக நீங்கள் ஆதரவு தர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏழை மக்களுக்காக ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்குவதுதான் அனைத்து இந்திய அண்ணா நிறைவேற்றுவோம். இன்றைய ஆட்சியாளர்கள் ஏழைகளுக்கு எந்த திட்டத்தையும் இதுவரை செயல்படுத்தவில்லை. பொங்கல் தொகுப்பு என்ற ஒரு தொகுப்பை கொடுத்தார், அதிலே கரும்பை கட் பண்ணிவிட்டார். அந்த பொங்கல் தொகுப்பில் இடம்பெறவில்லை. நான் கண்டன அறிக்கிவிட்டேன். பொங்கல் என்று சொன்னாலே கரும்பு தான் மக்களுக்கு நினைவு. பொங்கல் வைக்கப்படுவது கரும்பை வைத்து பொங்கல் வைப்பார். அதுதான் நம்முடைய பாரம்பரிய வணக்கம் முறை. ஆனால் இந்த விடியாதிமுக அரசு இதை ஆளுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அது கூட தெரியாமல் மக்களுக்கு பொங்கல் போது மக்களுக்கு வழங்க வேண்டிய அந்த கருமை கூட வழங்காமல் நிராகரித்தார்கள். ஒட்டுமொத்த விவசாயிகளும் பொதுமக்கள் வைத்த கோரிக்கை அதிமுக கட்சியின் கோரிக்கை. நானும் கண்டன அறிக்கைவிட்டேன். அதன் வாயிலாக இன்றைக்கு இந்த விடியாதிமுக அரசு பொங்கல் தொகுப்பிலே செங்கருமையும் இன்றைக்கு சேர்த்து வழங்கியிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் மக்கள் விரோத ஆட்சி நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் பொங்கல் தொகுப்பு என்ற அந்த திட்டத்தையே கொண்டு வந்தோம். அதன் மூலமாக ஏழைகள் வீட்டில் கூட பொங்கல் பொங்குகின்ற காட்சியை தமிழகத்திலே தான் பார்க்க முடியும். அந்த காட்சியை பார்ப்பதற்கு அடித்தளமாக உடைய கட்சி அதிமுக கட்சி. அதேனா பொங்கலிலே பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2,000 ரூபாய் கொடுத்தோம். 2,500 ரூபாய் கொடுத்தோம். 2,500 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்தோம். அப்பொழுது இதே ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் அப்பொழுது குறிப்பிட்டார், 2,500 ரூபாய் கொடுத்தால் போதாது, 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அப்பொழுது அறிக்கை விட்டார். பல்வேறு கூட்டங்களிலே பேசினார். இப்பொழுது வழங்குவது வெறும் 1,000 ரூபாய். அவர் கொடுக்குவது 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அப்பொழுதே வலியுறுத்தினார். இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். 20 மாதங்கள் ஆகிறது. இன்னைக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல இன்னைக்கு மீண்டெடுத்து வருகின்ற இந்த சூழலில் நீங்கள் வைத்த கோரிக்கை இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறீர்கள். எதிர்கட்சியிலே நீங்கள் கோரிக்கை வைத்தீர்கள். இப்பொழுது நிறைவேற்றுகின்ற இடத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். மக்கள் கேட்கின்றார்கள். அதனால் நாங்கள் இதை குறிப்பிட்டு சொல்கின்றோம். நீங்கள் குறிப்பிட்டவாறு எதிர்கட்சியிலே நீங்கள் குறிப்பிட்டவாறு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நரிக்குறவர் சமுதாயம் மென்மேலும் வளர்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நீங்களும் எங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு
மிகச்சிறப்பாக எளிமையான அந்த நிகழ்ச்சியை கூட்டிய மாவட்ட செயலாளருக்கும் அவரோடு இன்று பணியாற்றிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடுபடுகின்றேன். நன்றி, வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை விருத்தாச்சலம் சாலையில் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அதிமுக சார்பில் நரிக்குறவர் சமுதாய மக்களுக்காக 20 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட எம்ஜிஆர் அம்மா இலவச குடியிருப்பு வீடுகளை முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நரிக்குறவை இன மக்களுக்கு அர்ப்பணிப்பு செய்து உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம்.